SA College of Arts and Science registrations open now. For more details, log into sacs.ac.in. ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம், விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. IPL ஸ்டார்ட் ஆகிடுச்சு. IPL ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இப்போ 50% ஆஃப் மேட்சஸ் நடந்து முடிய போகுது. எல்லா டீமும் வந்து பார்த்தோன்னா 7 மேட்ச் விளையாடி முடிக்க போறாங்க. 7th மேட்ச்சை நிறைய டீம் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருந்து ஒரு சில சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்க போகுது. இந்த ஒரு சில சின்ன சேஞ்சஸ் மூலியமா இப்போ நம்ம பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக போற டீம் யார் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ல வந்திருக்கோம். இதுக்கு நடுவுல இன்னைக்கு ஒரு மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல SRH வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல விளையாட போறாங்க. இந்த மேட்ச்ல அவங்க யாரை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸை ஃபேஸ் பண்ண போறாங்க. அதாவது நான் பாயிண்ட்ஸ் டேபிள் பத்தி பேசினேன். இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரொம்பவும் கீழே, அதாவது 7th இடத்துல 8th பொசிஷன்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா இந்த SRH உம் DC உம். இவங்க ரெண்டு பேரும் இந்த ஐபிஎல் ரொம்பவும் போவரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, போவரா வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க போவரா விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மேட்ச் நடக்க போது, இந்த மேட்சோட ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிங்க இந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா SRH DC இந்த ரெண்டு டீம் விளையாட போறாங்க. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தோன்னா SRH அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல விளையாட போறாங்க. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த ஸ்டேடியம் பற்றி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு பேட்டிங் பேரடைஸ். பவுலர்ஸ் வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் ஹெல்ப் இருக்காது, பட் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கிரவுண்ட்ல ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஒரு சக்ஸஸ் ரேட்டுன்னு பார்த்தோன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சீமர்ஸை விட அதிகமாகவே இருக்கு. அதனால இந்த கிரவுண்ட்ல நீங்க ஒரு நல்ல போலிங் யூனிட் வச்சுட்டு இருந்தால் தான் உங்களால் ரன்னை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், விக்கெட்ஸ் எடுக்கவும் முடியும். கண்டிப்பாக உங்கள் டீமில் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வேணும். அதுலேயும் லெக் ஸ்பின்னர் இருந்தாங்கன்னா உங்களால் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். இப்போ நம்ம 8-8 பேட்டில் பற்றி பார்த்துலாம். 8-8 பேட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் மொத்தம் 21 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் SRH 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, டெல்லி 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பட் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் எந்த டீம் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் டிசி நாங்கள் வந்து கொஞ்சம் சுமாராக விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் விளையாடிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் SRH அவங்களும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சுமாராக தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த பேட்டில் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு கண்டெஸ்டாக இருக்கும். இந்த ரெண்டு டீம்ல இருந்து ஏதாச்சும் ஒரு டீம் பிளே ஆஃப்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் முடியும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக வந்து பிளே ஆஃப்குள்ளே வரதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக இல்லைங்க. ரொம்பவும் கஷ்டப்படணும், ரொம்பவும் நல்லா விளையாண்டா தான் இவங்களால் பிளே ஆஃப்குள்ளேயே வர முடியும். ஹைதராபாத் டீமோட பிளேயிங் லெவன் பற்றி பார்த்துடலாம். ஹைதராபாத் டீம் இந்த சீசன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சுமாராக பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த சீசனில் நல்ல பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹாரி ப்ரூக் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார், அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டேர்ட்டிஸ் அவர்கிட்ட வந்துருந்துச்சு. அதே மாதிரி ராகுல் திரிபாதி ஒரு சில மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணார், பட் அந்த ஸ்டார்ட் அவர் கன்வெர்ட் பண்ணலை. பவுலிங் யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வாஷிங்டன் சுந்தர் ஓரளவுக்கு டீசென்ட்டாக பண்ணாரு. மயங்க் மார்க்கண்டே ரொம்பவும் சூப்பராக போட்டு கொடுத்தாரு. புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போட்டுக்கிட்டு இருக்காரு. உம்ரான் மாலிக் நல்ல போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் அந்த மொமெண்டமை கேரி பண்ணனா ரொம்பவும் நல்லா இருக்கும். இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ்ஸாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேப்டன் எய்டன் மார்க்ரம் அவரும் இல்லாமல் மார்க்கோ ஆன்சன் அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த மேட்சுக்கு அவங்க எந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஹாரி ப்ரூக் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. இந்த காம்பினேஷனோட இவங்க போனாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அபிஷேக் சர்மா கடைசி ஒரு ரெண்டு மூணு மேட்ச்ல வந்து பார்த்தோன்னா டீமுக்குள்ள வந்தாரு. அவர் வந்தப்ப அவரால் என்ன பண்ண முடியுமோ இந்த டீமுக்காக அதை அவர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ராகுல் திரிபாதி நம்பர் 3ல, ஐடியன் மார்க்கம் நம்பர் 4, கிளாசன் நம்பர் 5, மயன்க் அகர்வால நம்பர் 6ல விளையாடுறாங்க. ஓகே, பட்லர் ஒரு ஓப்பனர் நம்பர் 6லையும் விளையாடுவாரு. மயன்க் அகர்வால் ஒரு ஓப்பனர், அவர் லோயர் ஆர்டரில் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய பெரிய கொஸ்டின். அவருக்கு இப்போ வரைக்கும் அவர் நம்பர் 6ல விளையாண்டப்ப பெரிய லெவலில் எதுவும் பண்ணலை. ஓப்பனிங்லேயும் அவரால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஒருவேளை 1 டவுன் 2 டவுன் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறாங்களா, இல்லை மயன்க் அகர்வால் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. மயன்க் அகர்வாலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, மார்க்கோ ஆன்சன் இருக்காரு. இவங்க இல்லாமல் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், உம்ரான் மாலிக் அண்ட் மயன்க் மார்க்கண்டே இவங்க இருக்காங்க. நட்டு இம்பேக்ட் பிளேயராக உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அவ்வளோதாங்க SRH டீமை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம டெல்லி டீம் பற்றி பார்த்துடலாம். டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சீசனில் வார்னர் மட்டும்தான் ஒரு பக்கம் தனியாக நின்று பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு. எல்லா இன்னிங்ஸ்லையும் சரி அவர் ஒரு 30-40 இந்த ரேஞ்சில் வந்து அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பார்ட்னர்ஷிப்ஸ் கிடைக்கிறது இல்லை, மற்ற பிளேயர்ஸ் விளையாடுறதுல இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்னால அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறாரு. அவரால் நான் ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுறதா, இல்லை வந்து இன்னும் நான் ஆங்கராக விளையாடிக்கிட்டு இருக்கிறதா இந்த இன்னிங்ஸில் அப்படின்னு தெரியாமல் அவர் ஏதோ ஒரு பக்கம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. பட் அவர் ரன் அடிக்கிறாரு, பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டில் அவரால் அடிக்க முடியல. இன்னொரு பக்கம் அவங்க டீமோட பேட்ஸ்மேன்ஸ் பிரித்யூ ஷாவாக இருக்கட்டும், மிச்சல் மார்ஷாக இருக்கட்டும், இந்த மாதிரி அடுத்தடுத்து லைன் அப்பில் வரக்கூடிய யாருமே பெரிய அளவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல.
அக்ஷர் பட்டேல் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு உங்களுக்கு பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். போலிங்லேயும் அவர் வந்து பார்த்தோம்னா டீசெண்டாக போட்டுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த போன சீசன்லலாம் அக்ஷர் பட்டேல் போலிங் போட்டப்ப ஜடேஜா இந்தியன் டீமுக்கு வேணாம் அப்போ அக்ஷர் பட்டேலே போதும் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த மாதிரியான பேச்சுக்கள் இப்போ அக்ஷர் பட்டேலோட போலிங் சார்ந்து வரதில் அவர் பேட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நிறைய விஷயம் நல்லா பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு, நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. போலிங்கை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் இன்னும் அந்த பழைய அக்ஷர் பட்டேலாக திரும்ப வரல, அவர் வந்து கொஞ்சம் நல்லா போட்டு கொடுத்தாருன்னா அது எஸ்ஆர்எஸ் டீம் ரொம்பவும் நல்லா இருக்கும். அவரும் இல்லாமல் இவங்க டீமில் வந்து பார்த்தோன்னா குல்தீப் யாதவ் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவங்க டீமோட பிளேயிங் லெவன் காம்பினேஷன் பற்றி பார்த்துடலாம். டேவிட் வார்னர், பிரித்விஷா இவங்க ரெண்டு பேர் ஓப்பனிங்கில் வராங்க. பிரித்விஷா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு, ஏதாச்சும் பண்ணணும் அவர் ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா அது டெல்லி டீமுக்கு ரொம்பவும் பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சில் மார்ஷ் ஒன் டவுனில் வராரு. ஃபில் ஷால்ட் அவர் வந்து பார்த்தோன்னா நம்பர் ஃபோரில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்பர் ஃபைவ்ல மனிஷ் பாண்டே, சிக்ஸில் அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறமா லலித் யாதவ், குல்தீப் யாதவ் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. போலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிட் நாட்டிஜே அந்த இஷாந்த் சர்மா, முகேஷ் குமார் இவங்க உள்ள வராங்க. இஷாந்த் சர்மா போன மேட்ச் உள்ளே வந்தாருங்க, ரொம்பவும் சூப்பராக இஷாந்த் சர்மா யூஸ் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் இவங்க வின்னும் பண்ணியிருந்தாங்க. இஷாந்த் சர்மா எந்த மாதிரியான ஒரு போலிங் போட்டார் என்னங்க, அவருக்கு வந்து பார்த்தோம் இந்தியன் கிரிக்கெட் டீம்லேருந்து ட்ராப்பு, போன வருஷம் ஐபிஎல் அன்சோல்டாக போனார், இவ்வளோ நடந்தது. இந்த வருஷம் வந்தார், ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு, நியூ பால் போட்டார், ரொம்ப சூப்பராக போட்டாருங்க. அவர் வந்து அந்த நியூ பால் அந்த ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அவருடைய லைன் அண்ட் லென்த்து ரொம்ப அருமையாக இருந்தது. அவரை விக்கெட்டும் எடுத்திருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இஷாந்த் சர்மா மாதிரியான ஒரு கேலிபர் இருக்கக்கூடிய பிளேயர் ஐபிஎல்குள்ளே திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்து அதுலேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் மூலிமா அவங்க டீம் மேட்சை வந்து வின்னும் பண்ணியிருக்கு. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது இஷாந்த் சர்மா திரும்பி வந்தது. அடுத்து இவங்க டீமில் வந்து பார்த்தோன்னா இம்பாக்ட் பிளேயர் உள்ள வரதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யாஸ்துல் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஃபேண்டசி லெவன் ப்ரெடிக்ஷனை பற்றி பார்த்துலாம். என்னோட இந்த ஃபேண்டசி லெவன் டீம் வந்து பார்த்தோம்னா எனக்கு எந்த காம்பினேஷனோட போனால் சரியாக இருக்குமோ அந்த டீம் தான் நான் எடுத்திருப்பேன். அந்த வகையில் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா நான் விக்கெட் கீப்பராக, அந்த வகையில் இந்த மேட்ச்க்கு வந்து பார்த்தோன்னா நான் விக்கெட் கீப்பராக கிளாஸ் என எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பேட்ஸ்மேன்ஸில் வந்து பார்த்தோன்னா நான் டேவிட் வார்னர், ஹாரி ப்ரூக், ராகுல் திரிபாதி இவங்க மூணு பேரை பிக் பண்ணியிருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் மார்க்கோ ஆன்சன் இவங்க மூணு பேர் எடுத்திருக்கேன். மார்க்கோ ஆன்சன் அவர் வந்து பார்த்தோன்னா போன மேட்ச் பேட்டிங் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் நின்றுட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய ஒரு பேட்ஸ்மேன் இல்லை, அவரால் பெரிய சிக்ஸஸ் அடிக்க முடியும், ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவார் அவ்வளோதான். அவர் வந்து பார்த்தோன்னா பேட்டிங்கில் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. போலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஒரு வைட்டல் ரோலாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால தான் நான் அவளை பிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ், உம்ரான் மாலிக் அண்ட் ஆண்ட்ரூ நாட்டிஜே, புவனேஸ்வர் குமார் இவங்க நாலு பேரை பிக் பண்ணியிருக்கேன். புவனேஸ்வர் குமார் இந்த சீசன் ரொம்ப நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே எனக்கு இந்த டீமுக்கு, அதாவது இந்த கண்டிஷனுக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால எடுத்தேன். உங்களுக்கு வேறு யாராச்சும் மாற்றி போகணும், இல்லை எனக்கு இந்த பிளேயர் வேணால் இந்த பிளேயர் தான் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக போங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஆர்எஸ் விசஸ் டிசி இந்த மேட்ச்சுக்கான ப்ரிவியூ அண்ட் ப்ரெடிக்ஷன் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்த ஐபிஎல் மேட்ச்க்கான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஐபிசி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் நவ. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஆண்களுக்கு ஏற்படும் விரை வீக்கம், விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம், சென்னை.